வணக்கம். கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆட்டோமொபைல் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் மாருதி சுசுகி ஓட்டுநர் பயிற்சி மைய துவக்கு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் எஸ்என்ஆர் சன்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் டி லட்சுமி நாராயண சுவாமி ரிப்பன் வெட்டி இம்மையத்தை திறந்து வைத்தார். ஜெயகிருஷ்ணா ஆட்டோ சேல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் டி பிரவீன்குமார் இம்மையத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் ஜெயகிருஷ்ணா நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர் ஜெயகிருஷ்ணா நிறுவனத்தின் பொது மேலாளர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர் என் உமா மேலாளர் சந்திரு மற்றும் ஆட்டோமொபைல் துறை தலைவர் ஆண்டனி பிரதீஷ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர். பின்னர் இப்பயிற்சி மையத்தில் உள்ள தானியங்கிய உபகரணங்கள் செயல்படும் விதம் குறித்து ஜெயகிருஷ்ணா நிறுவனத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் விளக்கமளித்தனர். தமிழகத்தில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதன் முறையாக மாருதி சுசுகி ஓட்டுநர் பயிற்சி மையம் இக்கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு ஆட்டோமொபைல் துறையில் நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கற்றுத்தரப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆட்டோமொபைல் துறை விரிவுரையாளர்கள் செய்திருந்தனர். ராமகிருஷ்ணா அவங்க என்டையர் குரூப்புக்கு வந்து நாங்கள் ட்ரைவ் சொல்லிட்டுலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக தியரி ப்ராக்டிக்கல் அண்ட் சிமுலேட்டர் வச்சும் இங்கே ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இவங்க இன்ஸ்டியூஷன்ஸ் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப்ஸு அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரைவிங் வந்து ப்ரொஃபஷ்னலாக சொல்லித்தரங்க வந்து நாங்கள் ஒரு டைப் பண்ணியிருக்கோம்.